Hi friends, welcome to our channel. இன்னைக்கு ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் டேட்ஸ் எடுத்துக்கோங்க. டேட்ஸோட சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றாமல் லைட்டாக குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பாத்துக்கு லைட்டாக குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தடுங்க. 1 நிமிஷம் வறுத்தா போதுமானது. ரொம்ப வறுபட்டுறக்கூடாது. ரொம்ப வறுபட்டா டேஸ்ட்டும் மாறிடும், ஒரு கலரும் சேஞ்ச் ஆயிரும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 150 கிராம் நட்ஸை பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ நட்டு 3 ஆட் பண்ணியிருக்கேன். 3 ஈக்குவல் ரேஷியோவில் ஆட் பண்ணுங்கள். நட்ஸை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது. பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருந்த டேட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். டேட்ஸு நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா மேஷ் பண்ணி நல்லா கிளறி கொடுங்க. பாருங்கள், டேட்ஸ் நல்லாவே சாஃப்ட் ஆகி ஒன்றோடு ஒன்று சேர்ந்துருச்சு. பாருங்கள், இந்த டைமில் நம்ம நட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வரத்து வச்சுருந்த நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்சுருந்த கசகசால பாதி மட்டும் இப்போ ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டேட்ஸு நட்ஸு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ரிமைனிங் உள்ள கசகசாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். ஆறினப்பறம் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு லட்டு பிடிக்கணும்னா லட்டு பிடிக்கலாம், இல்லைன்னா பார் மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஆறிடுச்சு, இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.